நீங்கள் எல்லாம் மாற்று உறுப்புகளை வைத்து வாழ்ந்தாலும் சிறிது காலமே வாழ்கின்றோம். ஆகவே நாம் இந்த உடலுக்கு பின் நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரொழி உங்களுக்கு உபதேசித்து அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்றோம். அதை பெற வேண்டும். அவ்வழியிலே நாம் இருளை நீக்க வேண்டும். இந்த வாழ்க்கை நாம் சீராக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வுடன் இயங்கி கேட்டுக்கொண்டிருந்தான். உங்களுக்குள் பதிவாகின்ற நீண்டி நினைவாகும் போது அந்த ஞானத்தை நீ உங்களால் பெற முடியும். அதன் வழியை காட்டும். அவன் ஒன்றும் தெரியாதிருந்தாலும் ஒருவன் தவறு செய்கிறான் என்று அந்த உணர்வை பார்த்தான். அது பதிவாகி அவன் தவறு செய்தான் என்று திரும்ப திரும்ப சொல்லப்படும் போது அந்த உணர்வின் நுகர்ந்தை நமக்குள் வளர்த்துக் கொள்கின்றோம். அந்த தீய உணர்வை நாம் அறிகின்றது. அதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். நாம் எண்ணும் எண்ணம் எதுவோ நம் கண் அதை செலுத்திய பின் இந்த காற்று உள்ளதை நமக்குள் பதிவாகி கவர்ந்து உயிரிலே மோதச் செய்வோம். இந்த உணர்வுகள் நம் அறிவாக இயக்கக்கூடிய நிலை வருகின்றது. தீமை என்றால் தீமையின் அறிவாக நம்மை இயக்குகின்றது. தீமையின் உடலை வளர்த்து விடுகின்றது. தீமை நீக்க வேண்டும் என்று உணர்வுகள் நீங்கள் எண்ணினால் அதற்குண்டான வலுவான அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து தீமை நீக்கினால் ஒழிய நாம் இந்த தீமையை நீக்க முடியாது. ஆகவே ஒருவன் வலிமை கொண்டவன் உணர்வு கொண்ட பின் நமக்குள் வந்தான் சாந்த உணர்வுகள் அடங்கி விடப்படும்போதும் நம் மனதை சமாதானப்படுத்தினாலும் அந்த வலிமை நமக்குள் துடுக்கு துடுக்கென்று நமக்குள் இதாகி நம்ம கடும் நோயாகவும் வர நேர்ந்து விடுகின்றது. நாம் எவ்வளவு நல்லவனாக வேண்டும் என்று விரும்பினாலும் இதையெல்லாம் நமக்குள் வளர்ச்சியாகி நம்மை அறியாமலேயே நமது வாழ்க்கை கடும் நோய்கள் உருவாகின்றது. இதான் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளைகின்றது. நாம் இந்த வாழ்க்கையில் எந்த குணங்களையும் அதிகமாக சுவாசிக்கிறோமோ அந்த கணக்கின் பிரகாரம் அடுத்த உடலை மாற்றி விடுகின்றது. அரிசமயத்தில் அகசியன் தன் வாழ்நாளில் நஞ்சை வென்ற உணர்வுகள் துறை நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வுகளை அதை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதான் வசிஷ்டர் பிரம்மகுரு அதை நுகர்ந்து உங்க உடலுக்குள் இதை பெருக்கிக் கொண்டால் இந்த வாழ்க்கையில் அது அதிகமானால் அந்த கணக்கின் பிரகாரம் இந்த உடலுக்கு பின் நாம் பிறவி இல்லாத நிலை அடைகின்றோம். ஆகவே அதன் மார்க்கங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் அதுதான் தியானத்தில் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து நீங்க திட்டமிட எண்ணும்போது உடனே அது நுகர்ந்த பின் நமக்குள் அந்த தீமையின் செயலை நமக்குள் வருகின்றது. வேதனைப்படுவோனை எண்ணும்போது அந்த வேதனையின் உணர்ச்சி செயலை நமக்குள் வருகின்றது. வேதனைப்படுவோரை பார்க்கும்போது அதே நிலை. வேதனை படுத்தச் செய்ய வேணும் எண்ணும்போது அதே உணர்வு நமக்குள் வந்து இயங்க தொடங்கி விடுகின்றது. இதை போன்று நாம் உங்களுக்குள் அரும்பெரும் சக்தியான துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெரும்படி செய்து அதை திரும்ப எண்ணும் போது அவன் அகசியன் எப்படி தன் கருவில் இருந்த தீமைகளை நீக்கினானோ இறைப்பன் அதன் நுகர்ந்தறியப்படும் போது உங்க இரத்தத்தில் நாம் நுகரும் உணர்வுகள் அந்த நுகரம் போடும்போது நாம் இரத்தத்தில் அந்த கருத்தன்மை உருவாகி இதன் உடல் முழுதுக்கும் பரவச் செய்து நம் உடல் உள்ள உறுப்புகளை இந்த இருளின் நீக்கும் உணர்வை பெருக்குதல் தான். இப்படி பெருக்கி அதனுடைய பறவை அதனுடைய நிலைகள் அடிக்கடி நாம் சேர்க்கப்படும் போது எல்லா உறுப்புகளிலும் இந்த தீமையை நீக்கும் உணர்வுகள் அந்த ஒளி என்ற உணர்வின் அறிவுகள் பெருக்கின்றது. அப்படி இதே மாதிரி நம் வாழ்க்கையில் நாம் இந்த தியானத்தில் கொடுத்த இந்த அனுபவத்தை பின் சொல்கின்றேன். அதன் வழிப்படி இந்த தியானத்தை கற்றுக்கொண்டவர்கள் அடுத்த நிமிடம் தன் வாழ்க்கையில் கஷ்டப்படுவோரு வேதனைப்படுவோரு சங்கடப்படுவோரை நமக்குள் இயக்காது தடைப்படுத்த வேண்டும் என்றால் அதை நாம் எப்படி காரம் புளிப்பு உப்பு இவைகளை வைத்து அது சமைத்து ஒரு ருசியாக மாற்றுகின்றோமோ நமக்கு சம்பந்தமில்லாதபடி கோபப்படுகிறான் என்ற உணர்வை நாம் பார்க்கின்றோம். அப்ப நமக்குள்ளும் அந்த கோபம் வருகின்றது. அவன் மேல் வெறுப்பு வருகின்றது. ஆத்திரம் வருகின்றது. அவன் வேதனைப்படுத்துவோர் உணர்வு கோபப்பட்டு வேதனைப்படுவன் பார்க்கும்போது அந்த வேதனையும் நமக்குள் கலந்து வருகின்றது. இதைப்போல கோபமும் வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் வளைந்து அது இரத்தத்தில் கலக்கப்படும் போது இத்தகைய உணர்வின் அணுக்கள் நமக்குள் உருவாகி அந்த உடல் முழுதுக்கும் பரவப்பட போகும்போது நம் உடல் உறுப்புகளை வீணாக்குகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு என்ன செய்வது? இதைத்தான் இப்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வில் நுகர்ந்து அது பழக்கப்படுத்தி உங்க இரத்தங்களில் விளைந்து வரும் நீங்கள் வேதனைப்படுவோர் நுகர்ந்திருந்தால் சங்கடப்படுவோர் நுகர்ந்திருந்தால் இதை நுகர்ந்த உணர்வு உங்கள் இரத்தத்தில் கருவாகின்றது. முதலில் முட்டையாகின்றது. அப்ப முட்டையாகப்படும்போது தொடர்ந்து அது செய்தால் அந்த முட்டை என தன் என குஞ்சாக மாறுகின்றது.
அதற்குண்டான கருத்தன்மை இல்லை என்றான். இந்த விஷயத்தின் தன்மை இதே இரத்தத்துடன் கலந்து மற்ற உறுப்புகளுக்கு அந்த வீணாக்கும் உணர்வுகளை அது தொடர்ந்து விடுகின்றது. அணு ஆனாலும் சரி, அணு ஆகாதபடி அந்த முட்டை அழுகி சென்றான். அழுகிய உணர்வுகள் நம் இரத்தத்தில் கலந்து உடல் முழுதுக்கும் எந்த உறுப்புகளை கலக்கின்றதோ அந்த உறுப்பையும் வீணாக்கி விடுகின்றது. இதை போல நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் பலவிதமான உறுப்புகளை கெடும் அணுக்களாக மாற்றிக்கொண்டே உள்ளது இந்த மனிதனின் நிலைகள். ஆனால் இதை போன்ற நிலைகளிலிருந்து விடுபடுவதற்குத்தான் உங்களுக்கு உபதேசித்து இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்கள் இரத்தங்களிலிருந்து கலக்கச்சி தடை செய்து அந்த உடல் முழுதும் பரவச் செய்து உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களை பரவச் செய்து இந்த உணவை நினைவூட்டி அது ஈர்க்கும் சக்தி இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்றது. இப்போ உங்கள் உடல் உறுப்புகள் உள்ள சிறு உடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் கணையங்கள் அதாவது நுரையீரல் போன்ற அணுக்களுக்கு உங்கள் நேரடி நினைவை செலுத்தி அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வு பெறச் செய்யும் போது எந்த கண்ணிலே அது இயங்கும் போது நம் உடலுக்குள் செல்லுகின்றது. கண் வழி அந்த நரம் மண்டலங்களின் வழி சென்று நம் உடல் உறுப்புகளை இயக்குகின்றது. வேதனைப்படுவனை பார்த்தால் உடனடியாக ஊடுருவி நம்மை சோர்வடைய செய்கின்றது. பின் சோர்வின் உணர்வுகள் நாம் நுகரப்படும் போது சோர்வான எண்ணங்களைத்தான் நாம் செயல்படுத்துகின்றோம். சோர்வான உணர்வானால் நாம் ஆகாரமும் அது ருசியற்று போய்விடுகின்றது. அதே உணர்வின் தன்மை நாம் இரத்தத்தில் கலக்கப்படும் போது நாம் சத்தான ஆகாரம் சாப்பிட்டிருந்தால் சுவையற்ற அந்த சோர்வின் உணர்வின் அமிலங்களாக மாற்றி நம் உடலில் இந்த இரத்தங்களில் சோர்வான அணுக்களை உருவாக்கி அதன் மலங்கள் மனிதனை சோர்வடையும் அந்த இரத்தங்களாக மாற்றி விடுகின்றது. இதே போல ஊது காமாலை அந்த காமாலை என்ற ஒவ்வொரு நிலைகளையும் கடும் விஷத்தன்மை கலந்து அதற்கு தக்க அணுக்களில் அது மாறிவிடுகின்றது. ஆக வெள்ள அணுக்களின் அதிகமாக கூட்டமாற்றால் செவ்வணுக்களின் தன்மைகளும் செவ்வணுக்கள் அதன் தனது நிலையில் இரத்தத்தை உருவாக்கும் தன்மை பெற்றது. வெள்ள அணுக்களின் தன்மை ஆனால் இது மனிதனின் நிலையை இரத்த சோகை என்ற நிலையில் சோக நீராக மாறி மனிதனின் கடுமையான வேதனைப்படும் தன்மை வந்துவிடுகின்றது. இதை போன்று மனிதன் வாழ்க்கையில் வரப்படும் போது மனிதன் நலிந்து நாம் இந்த உடலை விட்டு சென்ற பின் நாம் எந்த குணத்தின் கணக்கு இருந்ததோ இதே போல கேன்சர் என்று இருந்தால் அடுத்து பாம்பினம் நிச்சயம். ஆகவே வேதனை என்ற நிலைகள் அதிகமானால் வாத நோய் நிச்சயம். அடிக்கடி வேதனை கோபம் குரோதம் என்ற உணர்வானால் சரவாங்கி நோய் நிச்சயம். இதே போல நாம் உடலில் எடுத்துக்கொண்ட உறுப்புகளில் ஒவ்வொன்றும் அது ஊடுருவி எதன் நிலை அதன் பங்கின் விகிதாச்சாரமாக ஒவ்வொரு உறுப்புகளும் வீணாக்கிக் கொண்டே இருக்கின்றது. இதை போன்ற கொடுமையிலிருந்து நீங்கள் இன்று மீள வேண்டும். காரணம் இந்த காற்று மண்டலத்தின் நச்சுத்தன்மை அதிகமாக பரவி இருப்பதனால் இதற்குள்ளிருந்து தீமைகளை நீக்கி உணர்வை நீங்கள் நுகர்ந்து உங்கள் உடலுக்குள் எப்படி வராகன் நஞ்சை பிளந்து நல்ல உணர்வு எடுத்ததோ இதே போல உங்கள் உடலின் வலிமைகள் வேப்பமரம் எப்படி தன் வலுவைத்தன்மை எடுத்துக்கொள்கின்றதோ ரோஜாப்பு தன் வலிமையால் தன் அருகிலே மற்றது வராதபடி நறுமணங்களை வளர்த்துக் கொள்கின்றதோ இதே போல மனிதனின் கோபம் என்று உணர்வானால் நல்ல உணர்வு வராதபடி உங்களுக்கு கோபக்காரனாக மாற்றிவிடும். வேதனை என்று உணர்வானால் நீங்கள் எதை எடுத்தாலும் பாதாமைக்கு சக்தி இருந்தாலும் விஷம் கவர்ந்து அவனுக்கு இந்த விஷத்தை போலவே உணர்வை ஊட்டும். ஆகவே இதை போன்று நாம் என்ன சந்தர்ப்பத்தால் என்னும் உணர்வுகள் இதற்குள் பட்டப்பின் இந்த விஷத்தின் தன்மை அடைந்து விஷ அணுக்களாக தான் மாறுகின்றதை தவிர நல்ல அணுக்களை நமக்குள் உற்பத்தி செய்ய முடியவில்லை. அதான் பிரம்மாவை செலவழித்தான். எல்லாமே சந்தர்ப்பத்தால் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சி தான். இப்போது நாம் உபதேசித்துக் கொண்டிருக்கும் இங்கே சந்தர்ப்பம் தான். தீமைகள் அகற்றும் உணர்வுகளை நீங்கள் நுகரப்படும் போது இந்த சந்தர்ப்பம் இந்த அணுக்களை பெறக்கூடிய ஆசை தூண்டுவதும் அதன் உணர்வை நீங்கள் வளர்த்து கொண்டால் தீமை நீக்கும் அந்த சந்தர்ப்பம் உங்களுக்குள் விலகி இந்த வாழ்க்கையில் இருளின் நீக்கி பிறவியில்லா நிலை என்று அடைவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம். ஆக எல்லாமே உலகில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் உருவாக்கினாலும் மனிதனான பின் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த கற்றுக்கொண்டவர். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நம்மால் ஏற்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நுகரச் செய்து தீமையிலிருந்து விடுபடுவதற்கு இன்றைய உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை அடைதல் வேண்டும். என மனிதனின் கடைசி நிலை அதுதான். அதனால் நாம் சொன்ன முறைப்படி இந்த தியானத்தில் நீங்கள் கடைபிடித்து அரு உணர்வு உங்களுக்குள் பெருக்கி இந்த வாழ்க்கையில் இருளை அகற்றி இந்த உடலுக்கு பின் உயிருடன் ஒன்றி நமது அறிவு ஆறாவது அறிவு காட்டியா அதை அனைத்திலும் அறிவின் உணர்வை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்று ஒளியின் உடலாக மாறுவதே நமது குரு காட்டிய அறுவடி.
நீங்க கோடி செல்வம் இருக்கணும், செல்வத்தின் மேல் ஆசைப்பட்டு நீங்க வளர்த்தாலும் அதில் சில தடைகள் வந்தால் வேதனை என்ற உணர்வே மிச்சம். ஆக எல்லாமே அழிந்து விடுகின்றது. செல்வம் இருந்தனும் அதில் சிறு குறைபாடுகள் வேதனை என்று உணர்வு வந்தால் அது நோயாகி நமக்குள் நரக வேதனை தான் மிச்சமே தவிர அந்த செல்வம் நம்மை காத்திடவும் இல்லை. செல்வத்தை வைத்து சிறிது நாள் ஜீவிக்கலாம், ஆனால் உடல் அந்த வேதனையிலிருந்து மீள்வது என்பது கடினம். ஆக வேதனை உணர்வுதான் இவ்வளவு செல்வம் இருந்து எனக்கு இல்லையே என்று நிலை வரும். செல்வம் நமக்குள் அது காப்பதில்லை. துருவ நட்சத்திரத்தின் அருள் செல்வத்தை நீங்கள் வாழ்த்தால் இந்த உடலில் அமைதியும் சாந்தமும் விவேகத்துடன் வாழும் இந்த உணர்வு உங்களுக்குள் பெற முடியும். இந்த உடலுக்கு பின் நீங்கள் பிறவி இல்லை என்ற நிலையை அடைவதே கடைசி நிலை. ஆகவே இதைத்தான் நாம் பெறுவதற்கு நம் குரு காட்டிய அருள்வழியில் இப்ப தியானித்து உங்கள் உடல்களையும் அந்த அருண் ஞானியின் உணர்வை ஒவ்வொரு அணுக்களும் பெறச் செய்வதே இப்ப நாம் தியானிக்கப் போகின்றோம். ஆகவே மற்றவர்களை எண்ணும்போது நமக்கு நோய் என்ற நிலை வருகின்றது. அந்த நோய்களை நீக்கும் உணர்வை உங்கள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இந்த உணர்வுகளை தூண்டி அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஏங்கி பெறுகின்றன நான் சொல்லும் போது அது நிச்சயம் உங்கள் உடலில் தீமை நீக்கும் உணர்வின் அணுக்களாக விளைந்து ஆக இந்த உடலில் வாழ்க்கையில் தீமையை நீக்கும் ஞானத்தின் வழிகொண்டு அருள் உணர்வை நமக்குள் பெருக்கி இந்த உடலுக்கு பின் நாம் பிறவி இல்லை என்ற நிலையை நிச்சயம் அடைய முடியும்.